வரி வசூலில் இருந்த மாநில உரிமைகளை மத்திய அரசு ஜிஎஸ்டி மூலமாக அழித்து விட்டது என முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் முதல் கூட்டம் காடொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த குழுவின் உறுப்பினர்களான ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன், ஜீன் பிரீஸ் எஸ் நாராயணன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தலைமை செயலாளர் இறையன்பு, நிதித்துறை கூடுதல் செயலர் கிருஷ்ணன் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், திராவிட மடல் என்பது அனைத்து சமூகங்களையும் மாவட்டங்களையும் பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதுதான் என்றும், தமிழ்நாடு அரசு 55 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலும் பொதுத்துறை நிறுவனங்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் நிதி ஆதாரம் விரல் விட்டு எண்ணத்தக்க சில துறைகள் மூலமாக மட்டுமே வருவதாகவும், வரி வசூலில் இருந்த மாநில உரிமைகள் மத்திய அரசு ஜிஎஸ்டி மூலமாக அழித்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது என்றும், அது சமூக வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடனில் இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கின்றன. நிதி ஆதாரம் என்பது விரல் விட்டு எண்ணத்தக்க ஒரு சில துறைகள் மூலமாக மட்டும்தான் வருகிறது. வரி வசூலில் இருந்து மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி மூலமாக பறித்து விட்டது. அதனால் வரி வசூலை நம்ப முடியாது. நமது வளங்களை கொண்டு நம்மை வளப்படுத்தி கொள்ளும் நிலைமையில் இருக்கிறோம். அதற்கென இருக்கக்கூடிய வழிமுறைகளை தமிழ்நாட்டு அரசுக்கு காட்டுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இயற்கை வளம் உள்ளது. இங்கு சீரான உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. மனித வளம் உள்ளது. சமூக பொறுப்புணர்வு உள்ளது. உலகமறிந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. தமிழினத்தைச் சார்ந்தவர்கள் உலகில் 100 கணக்கான நாடுகளில் வாழ்கிறார்கள். இந்த அடித்தளத்தை கொண்டு வளர நினைக்கிறோம். அதற்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். நமது வளர்ச்சி என்பதும் அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்.